மாமியார் வீட்டு உள்ள போய் நோஞ்சேன், எங்க மாமியார் என்ன பாத்துட்டாங்க, மரும் புள்ள வந்துக்கிறாரு, பணமா சேர்த்து போட்டு புலகட்டோன்றாங்க. மாமியார் வேற என்ன பலகாரம் வேணுமா சொல்லு, ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே ஒரு மருமக பிள்ளைங்க மாமியார் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என் மனசுல கத்து தீர்த்து சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னேன், எல்லா பலகாரம் சாத்தி வெறுத்து போச்சு, சிமிலி பலகாரத்து மேல மூஞ்சி வீங்கி போச்சு. சிமிலி பலகாரமா? அது என்ன பலகாரம்? அப்படி எள்ளு, அறுபடி வேர்க்கல, ஒரு அரை கிலோ வெள்ளம், இத மூணுட்டே ஒருல போட்டு இட்டுச்சு, நல்லா கோழி கட்ட மாதிரி புடிச்சு கொடுத்தாங்க. உனக்கு அந்த ஒரு உண்டிய எடுத்து சாப்பிட்டங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. அரு சுவை உணவோடு இருந்ததா? எனக்கு ஒரு யோசனை, என்ன இத உடல போட்டு இடிச்சாங்கல, இந்த தொக்கே இவ்வளவு டேஸ்ட் ஆகுதுன்னா, ஆமா அந்த சாறு மொத்தம் உடல் கொடுத்தா இறங்கி இருக்கும். ஆமா, உடனே சம்சாரத்தை கூப்பிட்டேன், நீ இங்க எங்கேயும் பாய போடாத, நீட்டா உரலாம் எடுக்குமா பாய போடு, நீ இப்ப உங்க அம்மா கூட பத்துக்கிட்டீங்க, அவங்க அம்மா கூட படுத்துக்கணும், எல்லாம் தூங்கிறாங்க, எனக்கு தூக்கம் வரல. எப்படி வரும் ஞாபகம் மொத்தம் எங்க இருக்குது? அந்த உரல் மேல இருக்கு, உரல் மேல தாங்குது. நைட் 1 மணி இருக்கும், ஏந்த துணி மொத்தம் அவுத்து ஒரு பக்கமா வச்சேன். நான் எந்த உருவத்துல இருக்கிறேன்? துணி மொத்தியமா? துணி சிக்க போதுன்னு துணி மொத்தம் அவுத்து ஒரு பக்கமா வச்சேன். நான் எந்த உருவத்துல இருக்கிறேன்? பிறந்த உருவத்தோட இருக்கிறேன். நீ உரலாண்ட போன உரல் உள்ள போய் தலையை உள்ள விட்டேன், அடி பேஸ்மெண்ட் பூச்சி தலை நல்லா நாக்கு போட்டு நக்கிட்டேன், தலையை வெளியே எடுக்கிற மரமா என்ன போட்டு நாக போட்டு நக்கிட்டு தாலி வெளிய எடுக்கிற மரம் மாறுது. நாவால் போட்டு போக சொல்ல நல்லா போயிடுச்சு, எடுக்க சொல்ல மாட்டிக்கிச்சு தலை. நான் எப்படி நின்னுங்கறேன்? நாலு காலு பாசையில நின்னுங்கறேன். எருமாடு கண்ணு போட்டு எழுந்து தெரியாது கணுகூட்டிய கட்டி வச்சிருந்தாங்க, மக்கி போன கவுரு பழுது. அவங்க ஆத்தா கத்தத்தை பாத்துட்டு என்ன பண்ணுச்சு? ஒரு ஜிம்பி ஜிம்பிட்ட அவங்க ஆத்தாவ விட்டுச்சு. கணுகூட்டிய நான் நாலு காலு பாசையில நின்று நான் தான் அவங்க ஆத்தான்னு என் பிராண் தப்புச்சுன்னு வாங்குது. இந்த பக்கம் எச்சி வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் வந்து இடிக்குது. எவ்வளவு நேரம் தாங்க முடியும்? ஆமா, எங்க மாமியாருக்கு அரை பார்வை தான் தெரியும், புள்ள தெரியாது, தெரியாது. அதுக்கு இடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே பார்வை தெரியாது, அது எங்க ஒண்ணுக்கு இருக்கலாம்னு ஏந்துக்குது. யாரோ கண்ணுகுட்டி அவுத்து விட்டுக்கிறாங்கன்னு அவங்க என்ன பண்ணாங்க? சொம்புல தண்ணி ஏத்துக்கணும், விளக்கான ஏத்துக்கணும், வராங்க பால் கறக்கிறதுக்கு. ஓ மாமியாரு, அந்த கண்ணுகுட்டி ஈட்டுமை தூண்ல கட்டிட்டு எங்க மாமியார் வந்து தண்ணிய போட்டு அடிக்கிறாங்க. எங்க மாமியார் கையை வைக்க சொல்ல எனக்கு தெம்பாக.
மாமியாரி பார்த்தாங்க என்னடா மாட்டுக்கு நாலு காமத்தா இருக்கமே இதுக்கு ஒரு காமத்தா இருக்கிறது தாடி தாடி பாக்குறாங்க மாமியார மாமியார சிம்னி படத்துக்கு ஆசைப்பட்டு தாலி உள்ள விட்டுட்டேன் வாங்காத எருமாடு வெளியே கட்சி வச்சுக்குது முதல் ஓரல வச்சு வெளியே அடினேன் அதுக்கப்புறம் ஓரல வச்சு வெளியே எடுத்தாங்க உடனே எங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டேன் இத ஊர்ல யாருக்கிட்டையும் சொல்லாத சொன்னாக்கா அசிங்கம் சொன்னா ஒரு பத்து பொம்பளைங்க கிட்ட மட்டும் சொல்லு எப்படிப்பா எப்படி எப்படி யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு பத்து பொம்பளைங்க கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு வெளியே எடுத்தாங்க அது வரத்துக்கு தான் லேட் ஆகி போச்சு மாமியார் பார்க்கா இருக்கிறது யாருக்குமே தெரியாதா அதுக்கு தான் ஆட பார்வையாச்சு எல்லாம் தூங்கிங்கிறாங்க இந்த வண்டியை மரத்தில்